यस्य नादेन दैत्यानां बलहानि रजायत कृष्णो जग्राह तस्यास्ति प्रभवं शंखमुत्तमं। அந்த சங்கை கொண்டு வந்து கண்ணன் இடதுகையில் பிடித்தார். அந்த சங்கத்தினுடைய ஒலி யாருக்கு கேட்டாலும் தைத்தியர்கள் தானவர்கள் அசுரர்கள் கூட நடுங்கி ஓட வைக்கும். படைபோர் பொக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன் பெரியாழ்வாருடைய போஷரமுல்லு சகோஷோ தார்த்தராற்றானாம் ஹிருதயானி வெதாரயத்துன்னு கண்ணன் கீதையிலே முதல் அத்தியாயத்திலே பார்க்குறோம். கண்ணன் பாஞ்சஜன்னத்தை எடுத்து ஊதினார், 100 பேருடைய ஹிருதயமும் உளுத்தே போச்சு. 100 பேர் துரியோதனாதிகள் எல்லாருடைய ஹிருதயமும் உளுத்து போகிற அளவுக்கு கண்ணன் பாஞ்சஜன்யம்னால் இதுதான் அதனுடைய பெருமை. அடுத்து துவாரகா நிர்மாணத்தை பற்றி சாதிக்கிறார். முதல்ல சுருக்கமாக கதை சொல்லுறேன். கம்சனை கொன்னார் ஒல்லியோ. கம்சனுக்கு 2 மனைவிகள், அவ ரெண்டு பேரும் ஜராசந்தனுடைய பொண்கள். அவ போய் தங்க தகப்பனார் இடத்துல சொல்லிட்டா, நம்ம கணவனை கண்ணன் தான் கொன்னுட்டான், அதனால் படி தீக்கணும்னுட்டு விடாமல் ஜராசந்தன் எதிர்த்து எதிர்த்து வந்தான். 1 தடவை இல்லை, 17 தடவை. இப்போ தானே சுவாமி வேறொரு 17 சொன்னீர், அது ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக. அப்போ இந்த 17 அடித்து கொல்றதுக்காக நம்ம இப்போ ஆறான் அதுக்குன்னு 17 தடவை பரீட்சை எழுதியிருந்தாள்னா? ஓ, விடாமல் அது 60 வேற்று நாட்டுக்காரர் கூட விடாமல் படையெடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையே. வேறு மதத்தவர் வந்துட்டா அப்படின்னா அடிக்கடி பரீட்சை எழுதினா என்ன அவராட்டம் முற்றுக்கடி ராப்பில் இருக்கேன்ற மொழியோ? ஆனால் இவரையும் பேர் வச்சுங்களேன். இப்போ ஜராசந்தன் அத்தனை தடவை தான் வந்தால் அப்போ 17 தடவை வந்து மதுரா நகரத்தை முற்றுகையிட்டான். வெள்ள மதுரையில் தான் இருக்கா. மதுரையில் இருந்தவர் அவந்திகாவுக்கு போனார், பாடம் படிச்சுட்டார், திரும்ப மதுராவுக்கு வந்திருக்கார். இவன் விடாமல் படையெடுக்கிறான். அப்போ கண்ணன் அண்ணாவிட்ட சொல்கிறார், நம்மால் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனாலே நாம் இங்கிருந்து புறப்பட்டு போடுவோம், இந்த ஊரில் இருக்க வேண்டாம், ஜராசந்தனோட புரிதவே வேண்டாம். பலராம ஒத்துக்கலை. கண்ணன் எத்தை சொன்னாலும் அவர் இல்லைன்னு அவர் ஆமான்னு சொன்னால் இவர் இல்லைன்னு இப்படியே மாற்றி மாற்றி பேசிப்பா. கண்ணன் ஊரை விட்டு போகலாங்கிறார், பலராமன் மறுத்துட்டார். ஒரு நாள் இனி யார்கிட்ட சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, வந்தவன் ஜராசந்தன் இப்போ தனியாக வரல, காலயவனன்னு ஒரு யவனேஸ்வரன் மிலேச்ச தேசத்திலேருந்து 3 கோடி துருப்புக்கள் அத்தனை பேரையும் அழைச்சிண்டு மதுரையை பெரிய முற்றுகை விட்டுட்டான். கண்ணன் என்ன பண்ணலாம், இவனோட சண்டையிட்டா பல பேர் உயிர் சேதம் ஏற்பட போகிறது, அதனால் வேண்டான்னுட்டு ஒரு நீண்ட தாமர மாலையை தரித்து கொண்டு தன் திருமாளிகையிலேருந்து இறங்கி மேற்கு நோக்கி கிடுகிடுன்னு ஓடி போக ஆரம்பித்தார். இவர் எப்படி இருப்பாருங்கிறத நாரதர் ஏற்கனவே அடையாளம் சொல்லியிருக்கார் காலையவனுக்கு. அதை பார்த்த உடனே இவர் தான் கண்ணன் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிட்டவர், கண்ணா ஓடாதே, ஏன் கோழைத்தனமாக போகிறே, நின்று சண்டை போடும் என்று கூப்பிடுறான். கண்ணன் திரும்பியே பார்க்கல, ரொம்ப வேகமாக மேற்கு நோக்கி போகிறார். தம் காலையவனம் நாம ராஜ்யே ஸ்வே யவனேஸ்வரா அபிஷிச்ச வனம் யாத்தா வஜ்ராக்ர கடினோரசம் சது வீரிய மதோன்மத்தா பிருத்திவியாம் பலினோ நிருபானு அபிருச்சன் நாரதஸ்தஸ்மை கதையாமாச யாதவான் கிருஷ்ணோபி சிந்தையாமாச க்ஷபிதம் யாதவம் பலம். கண்ணனை நினைத்து கொண்டு மேற்கு நோக்கி போனவர் அகமதாபாதுக்கு பக்கத்தில் ஆனந்துன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனந்துங்கிறதுக்கு பக்கத்தில் டாக்கோருங்கிற ஒரு இடம் இருக்குது. டாக்கோர் துவாரகா, டாக்கோர் துவாரகான்னு பேர். அதான் பஞ்ச துவாரகையில் முதல் துவாரகை. அநேகமாக நம்ம சேவிக்க போகிறச்சே அதை சேவிச்சுட்டு தான் தாண்டி போவோம். கண்ணன் வேகமாக போனவர் டாக்கூர் துவார, இந்த நாள்னா இவ்வளோ பெரிய நகரம், அப்புறம்னா அது பெரிய மலைப்பிரதேசம். அந்த மலை அடிவாரத்துக்கு போனார் நின்னார் ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே போனால் முச்சுக்குந்தன் ஒருத்தன் நன்னா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவர் ஆறு, இவர் ரொம்ப பழையவர். பழைய காலத்திலேருந்து தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு உதவி ஜெயிச்சு கொடுத்தார். அப்போ தேவன் கேட்குறான், உனக்கு என்ன வரம் வேணும்? முச்சுக்குந்தன் கேட்டான், நன்னா தூங்கணும், உனக்காக போரிட்டு போரிட்டு ரொம்ப தளர்ச்சியாக இருக்குது, ஆயாசம் களைப்பு போகணும், அதுக்காக எனக்கு தூங்குறதுக்கு வழி மார்க்கம்னா போ, இந்த இடத்துல படுத்துக்கோ, உன்னை ஒத்துரும் தொந்தரவு பண்ண மாட்டா, ஒருவேளை யாரானும் தொந்தரவு பண்ணால் நீ கண்ணை திறந்து பார்த்தியானா அவர்கள்லாம் சாம்பலாக எழிஞ்சுப்படுவா என்று வரம் கொடுத்துட்டான். அவன் தான் தூங்கிட்டு இருக்கான். கண்ணன் வேகமாக ஓடி வந்தவர் அவனை காலால் இடறினார். இடறிவிட்டு ஓரமாக போய் ஒளிஞ்சுட்டான். பின்னாடி காலை அவனன் துரத்தின்னு வந்திருக்கானோ இல்லையோ, அவன் வந்தான். இவன் படுத்துட்டுருக்கான், மெதுவாக திரும்புகிறான். பார்த்தவன் நினச்சினுட்டான், கண்ணன் பயந்து போய் கோழைத்தனமாக ஓடி வந்துட்டு அத்தோட இழுத்து போத்தின் வேற தூங்குறானே, என்ன தைரியம் இருக்கணவனுக்கு இப்போ அப்படின்னு வேகமாக வந்தவன் குனிய போனான். அவன் அப்போ தான் இடறுபட்டு திரும்புகிறான். திரும்பவன் கண்ணை திறந்து பார்த்த உடனே இவனை பார்த்தான். பார்த்தா இவன் சாம்பலாக எரிஞ்சு கிழ விழுந்துட்டான். அவனுக்கு பலம் இருக்கும் இல்லையோ,
வரம் வாங்கி வச்சுட்டுருக்கான், இவன் விழுந்துட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம என்னமோ விழுந்தோம், யார் இவர்னே தெரியல, இவர் பாட்டு எரிஞ்சு விழுந்துட்டார். கண்ணன் சங்க சக்கரதாரியாக முன்னாடி வந்து சேவை சாய்ச்சார். அவனுக்கு இன்னும் புரியல, இப்போ இவர் எப்போ வந்தார், உள்ளே நின்றுருக்காரே, ஏன் வந்தார், இதெல்லாம் என்னதுன்னு அவன் கேட்டான். கண்ணன் பதில் சொன்னார், இப்போ இதெல்லாம் உனக்கு என்னதுன்னு தெரியணுமா, இல்லை நான் கொடுக்குற அனுகிரகம் வேணுமா, முடிவு பண்ணிக்கோ. கேள்வியெல்லாம் கேட்டுருந்தியானா கேட்டுட்டே இரு, போகிறதில்லை. கேள்வியெல்லாம் வேண்டாம், பற்றுக்கிறையானா பற்றுக்கோ, உடனே கொடுக்குறேன். கொடுத்தார், அவனையும் அனுகிரகித்தார்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் பெருமாள் இன்னைக்கு எழுந்து ஒளிர்க்கார். ரணச்சோடராயின்னு ஒரு பேர். ரணபூமினா யுத்தபூமி, சோடுன்னா விட்டுட்ட, ரணச்சோடராய் யுத்த பூமியை விட்டு கோழைத்தனமாக ஓடி வந்து நின்று கொண்டிருக்கிற இடம், அந்த இடத்துக்கு தான் டாகோர் துவார்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான கோவில், சின்ன கோவில் தான், ஆனால் நின்று பெருமாளை சேவிச்சோம்னா நம்மக்கிட்ட பேசுகிறாப்பில் திருமுக மண்டலம். சிரிச்சுட்டே இருக்கார், கண் எப்போதும் திறந்திருக்கார். அந்த ஊர்லெல்லாம் துவாரகையிலே ஒரு வழக்கம், 20 நிமிஷம் 6 மணி தான் சேவை, கார்த்தால 6 திறந்தாலும் சாயங்காலம் 6 வரைக்கும் விடாமல் சேவைன்னு வா. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமோ, பெருமாள் எல்லாருக்குமா சேவை சாய்ச்சிட்டுருக்கு போகிறார், அவருக்கு போஜனம் நடுவில் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த அறிவிப்பு வந்ததுன்னாலே உடனே அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அப்போ கார்த்தாலே மத்தியானம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா வேளை பூஜையும் கார்த்தாலே சேர்த்து பண்ணிடுவான். விஸ்வரூபம் ஆகும், பொங்கல் தழுகி ஆகிடும், உச்சிக்கால தழுகி ஆகிடும், அப்புறம் சாயங்காலம் சாயராட்சைக்கு திருமால் வடைக்கு தான். ஆனால் இது சொல்கிறச்சே மக்களுக்காக, பொதுமக்களுக்காகனு வா. நீங்கள் வரிசையில் நின்றுட்டு இருக்கிறவாட்டை கொஞ்சம் போய் பேசி பார்த்து, உங்களுக்காக பெருமாள் சாப்பாட்டை எல்லாம் குறைச்சின்னு ஒரே வேளையில் சாப்பிட்ருக்காராமே அப்படின்னு உங்களுக்கு விருப்பமானா, சாமி நாங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை, அது கூட யாராவது கேட்போமா, பக்தியோட பெருமாளை சேர்க்க வந்திருக்கோம், அந்த பக்தரிங்கான அவருக்கே சோறு வேண்டாம்னு சொல்ல போகிறார், நிச்சயம் சொல்ல மாட்டார். அதனால் இதெல்லாம் நாம எடுக்கிற முடிவுகள், ஒரு 1/2 மணி நிறுத்திக்கணும், நம்மள அப்போ பொறுமையாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. வேறு என்ன உள்ளே விட மாட்டேங்கிறீங்களா, தேவஸ்தானத்துக்காரா உடனே பயந்து படுறா, அதனால் கார்த்தால் சேர்த்து விடுவோன்னு விடுவா, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆகம படிக்கு எந்தெந்த சமயத்துக்கு போஜனமோ அப்பப்போ தான் பெருமாள் அமுது செய்ய வேண்டும். அந்த இடத்துல அப்படி வச்சுருக்கா, 1/2 மணி 6 மணி, கார்த்தால 5:30 மணி கதவு திறக்கிறா, 5:50 சாத்து விட்றா, 7:30 திறக்கிறா, 7:50 சாத்து விட்றா, 9:30 திறக்கிறா, 9:50 அதுக்குள்ளே தான் எத்தனை லட்சம் ஜனங்களும் சேவிக்கணும். இப்படியா நம்ம கோவிலெல்லாம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு வரிசை விட்டுட்டே இருக்கா, அங்கே மேலும் ஒரே மண்டபம் தான், ஒன்று இந்த முன் வரிசை பின் வரிசையெல்லாம் ஒன்றுமே இல்லை, துவாரகையில் மட்டும் ஒன்று வச்சுருக்கார். யாரெல்லாம் ஸ்திரீகளாக இருக்காளோ அவள் மட்டும் முன் வரிசைக்கு போகலாம், வித்வான்களே வந்தாலும் பின்னாடி தான் இருக்கணும். எப்பேற்பட்டவளவனாக இருக்கட்டும், பரமபக்தனாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தால் அவளுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்க வேண்டாம், அவள் முன்னாடி வரிசையில் நின்று சேவிச்சுட்டு போகலாம். அதனால் யாரெல்லாம் இப்போ பெண்கள்லாம் பிற்படுத்தப்பட்டுவிட்டா, அவளுக்கெல்லாம் தள்ளப்பட்டுவிட்டோன்னு கொஞ்சம் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தால் எல்லாம் துவாரகைக்கு போய் சேவிச்சுட்டு வாங்கோ, அப்போ தெரியும் கண்ணன் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு. அவர் முன் வரிசையில் நிறுத்தி சேவை பண்ணிப்பா, மற்ற எல்லோரும் வரிசை அப்படியே ஒரு மண்டபம் தான், இதுக்கு 250 ரூபா கொடுத்தா இது, 500 ரூபா கொடுத்தா இது, 50 ரூபா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய கதவை திறந்து வச்சுருக்கா, யாராக இருந்தாலும் முட்டி மோதின்னு உள்ளே போக வேண்டியதான். அப்படியே எல்லாரும் பக்கத்தா அப்படியே துவாரகாதீஷ், துவாரகாதீஷன்னு எல்லோரும் இருப்பாங்க, வரா போயிட்டே இருக்கான். 100,000 பேர் வந்தால் கூட அந்த ஒரே நாளுக்குள்ள அந்த 20 நிமிஷம் தான் சேர்க்கணும், அதுக்குன்னு நீடிச்சுட்டுமா, 5:52 நிற்கவே விடுறதில்ல யார். அங்கே ஒரு வழக்கம் வச்சுருக்கா, நம்ம இப்போ பெருமாளை சேவிச்சுட்டு இப்படி போகிறோமோ இல்லையோ, இந்த பக்கம் படிக்கட்டுக்கு மேலே ஒருத்தர் நின்றுருக்கார், இந்த படிக்கப்பட்டுக்கு மேலே ஒருத்தர் நின்றுருக்கார், ஒரு கெட்டியான துண்டு எடுத்துக்கிறார், துண்டு இப்படி சுற்றிக்கிறார், சுற்றினா கொஞ்சம் கரடு முரடாகிடுமோ இல்லையோ, அதை கையில் மடித்து வச்சுக்கிறார், யாரானு கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே கூட நின்னா அதால் ஓங்கி அடிக்கிறார். அந்த துண்டு எங்கேருந்துன்னா பெருமாளுக்கு சாத்தி எடுத்துன்னு வந்துடுறார், பெருமாளுக்கு சாத்தி அந்த கெட்டியான துண்டு அப்படி சுருட்டி வச்சுட்டு இப்படி முனையில் நின்றுக்கிறா, யாரானு கொஞ்சம் கூட நின்று அப்புறம் இருந்தால் தட்டுறா, அதை அந்த ஜனங்கள் என்னென்னு சொல்கிறா, ஓ பெருமாளுக்கு சாத்திட்டு பிரசாதம் கொடுக்குறா நமக்கு, நல்ல வேளை நின்றுக்கிறான், ஏன்னா இன்னொரு தரம் நின்னா 100 அடி விழும் இல்லை. அப்போ அப்படி தான் பங்கா பங்கான்வா, அந்த நாளெல்லாம் பங்கா கேள்விப்பட்டிருப்பேன், அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, ஓடுற மின் விசிறி கிடையாது, விளக்கு கிடையாது, ஆனால் அதுக்கு வெளியில் ஒருத்தர் உட்காண்டிருக்கார், பெருமாளுடைய கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகத்தில் பெரிய பங்கா இருக்குது, இப்படி இழுத்தா அசையிறது, அசைஞ்சால் அதுலேருந்தான் காற்று வருது, அதுக்கு ஒரு ஜகடை போட்டிருக்கா, அது வழியாக கயிறு வெளியில் போகிறது, வெளியில் ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 270 வருஷமாக இதே கைங்கரியம் நின்றுருக்கலாம், 270 வருஷமாக ஒரே கைங்கரியம், கார்த்தால் கோவில் திறந்து விஸ்வரூபானா பங்கா இழுக்க ஆரம்பிக்கணும், ராத்திரி சாயரக்ஷா எடுத்து அர்ஜாமா எடுத்துன்னா பங்கா நிறுத்தலாம், அப்படி தான் வச்சுட்டுருக்கா. இப்போ ராத்திரி கண்ணன் தூங்கச்சே தொந்தரவு பண்ணக்கூடாதான், அதுக்காக விசிறக்கூடாது, மேலும் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடாது இல்லையா, இருக்காமல் கோவில் கதவை சாத்தினுங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்காப்போ. அப்படி அந்த ஒரே குடும்பம் கை என்ன ஆகும்னு நமக்கு தோணும், கை வலிக்கிறது இருக்கட்டும் சுவாமி, வேறு ஒன்றும் உத்தியோகம்லாம் பார்க்க மாட்டாளா, இதுதான் உத்தியோகம்,
அப்போ குடும்பத்தை காப்பாற்ற மாட்டாளா? கண்ணன் காப்பாற்றுவார். ஆறு சோறு கொடுப்பா, அவர் தான் கொடுப்பார். அவர் ஒரு பாதுஷா கொடுக்குறார். ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம்னா 9 நாளைக்கு சாப்பிடவே வேண்டாம். இவ்வளோ பெரிய பாதுஷா ஒரு குடும்பத்துக்கே போகும். 3000 பசுமாடு கட்டி வச்சுருக்கா. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 3000 பசுக்கள். நாமே போய் மாட்டை பார்த்து 10 ரூபா கொடுத்தோம்னா ஒரு படி பால். பழ பழான்னு வெங்கல சொம்பு சொம்பை நம்ம கையில் கொடுக்குறா. நாமே பசுமாட்டு கொட்டிலுக்கு எடுத்துன்னு போகலாம். எடுத்து அங்கே 10 ரூபா கொடுத்தோம், அந்த சீட்டை கொடுத்தோன்னா அவள் உடனே கிடுக்கிடுன்னு அதில் பால் வைப்பறா. நுரை அப்போவே இப்போ கறந்துருக்கிற நுரை கூட தெரியுது. அந்த பாத்திரத்தோடு எடுத்துன்னு போய் நம்ம கொடுத்தால் நம்ம பாத்திரத்தோடு பெருமாளுக்கு அப்படியே கை காட்டுறா. ஒன்றது காய்ச்சறது அது இது சக்கரை ஒன்றும் கிடையாது. எடுத்துன்னு போன பால் அப்படியே பெருமாள் சுவீகரிக்கிறார். திருப்பி கையில் கொடுத்துருவா, உங்களுக்கு தான் பிரசாதம். அந்த அளவுக்கு பண்ணி பண்ணி பெருமாளுக்கு ஒவ்வொரு வேளையும் பாலபோகுங்கிறா, ராஜ்போகுங்கிறா, குவாலா போகுங்கிறா. ஒவ்வொரு வேளையும் இந்த போகு தான் இவருக்கு ரொம்ப முக்கியம். போகம்னா அனுபவிக்கிறார். கார்த்தால் எழுந்திருக்கிறார், ஸ்ருங்கார் போக். நிறைய அவருக்கு ஆடை அலங்காரம்லாம் பண்ணிடுவார், அதுக்கு ஒரு போகம். எது பண்ணாலும் உடனே ஒரு போகம். எழுந்ததுக்கு சாப்பிட்டார், சாப்பிட்டார் அதனால் படுத்துன்னுட்டார். படுத்துன்னு எழுந்தார் என்னால், எழுந்திருக்கு சாப்பிட்டா தான் எழுந்திருந்தார். சரி சாப்பிட்டுட்டார் என்னால், படுத்துன்னுட்டார். மாற்றி மாற்றி அது மட்டும்தான் பண்ணுறார். ஏன் சுவாமி கொஞ்சம் நாழி நிறுத்தி வச்சா நிறையா சேவிப்போம் என்னால். எங்கள் கண்ணனுக்கு ரொம்ப பிஞ்சு திருவடி நிற்க மாட்டார்ன்றாவா. அவளுக்கு கால் தாங்காது. நின்று உங்களாட்டமாக நிற்க நிற்க வச்சு இப்போ திருவேங்கடமுடையான சேவிக்கு போனோம்னா 1:30 மணிக்கு தரப்பா, 12:30 மணிக்கு சாழ்த்துவாள்னா. அப்போ என்ன 23.5 மணி நேரமாக கால் கடப்பை நிற்பார். ஸ்ரீரங்கம் பெருமாள் தேவையில்லை, இது ஆகும்னு தெரிஞ்சு படுத்துன்னு விட்டார். ஆனால் அப்படி இல்லாமல் திருவேங்கடமுடையான் எல்லா நின்ன திருக்கோலத்து பெருமாளுக்கும் கஷ்டம்தான் போல் இருக்கு. இப்போ இவெல்லாம் நின்றுட்டே இருக்கா, பெரிய பெருமாளானா சயனிச்சுன்னுட்டார். அல்ல, இது எதுவாக இருந்தாலும் ஆகமப்படிக்கு நடத்தணும், பரிவு வேணும். அந்த பெருமாளுடைய திருமேனி வெறும் அர்ச்சா திருமேனி விக்கிரக திருமேனி நினைக்கக்கூடாது. அந்த திருமேனி மகனொருவர்க்கு அல்லாமல் வந்திருக்கார் பெருமாள். அங்கு இருக்கிறவர் அவன் இவன் என்ன கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனேன்னு ஆழ்வார் பாசுரம். நம்ம நெஞ்சினாலே இப்படித்தான் பெருமாள் சேவை சாதிக்கணும்னு கேட்டால் அப்படி சேவை சாதிச்சிட போகிறாரோ இல்லையோ. இதெல்லாம் இந்த துவாரக்கேக்கே இருக்கிற ஏற்றம். பசுமாடாக இருக்குது, பால்களாக இருக்குது, பாலாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பக்ஷணங்களாக இருக்குது. வடக்க போனோம்னாலே நேத்தே சொன்னனே பூமிக்கு தான் ஏற்றம். மற்றபடி ஒன்றும் பெருசாக நம்மளாட்டம் அப்படியே புஷ்பாரத்தி அது இது பெரிய உற்சவங்கள் பவித்ரோத்சவம் வசந்தோத்சவம் பூச்சாத்தி உற்சவம் நவராத்திரி உற்சவம் வைகுண்டோத்சவம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் நம்ம பக்கத்தில். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கூட்டம் 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 வருவா. ஒரு சரத் பூர்ணிமா அன்னைக்கு போனேன்னா துவாரகைக்கு 300,000 பேர் இருக்காங்க. 1 பேரத்தில் 2 பேர் இருப்போம். நாங்கள் யாத்திரைக்கு போகிறச்சே கேட்போம், என்றைக்கு சரத் பூர்ணிமா? 18ஆம் தேதின்வா. அப்போனா நாங்கள் 20ஆம் தேதி வரணும். அங்கே வந்தவருக்கு ஒரு கோபம் வந்திருப்போம். நான் 18 கேட்டில் 18 சொல்கிறேன், 18 வராமல் 20. சுவாமி எங்கூர்காரெல்லாம் 18 கேட்டுண்டு அந்த கூட்டத்துக்கே போவாண்டான்ட்டு 20ஆம் தேதின்வா. உங்களுக்கு தெரியாது, உங்கூர்காராக கூட்டத்தை தேடி வருவா. எங்கூர்காலுக்கு கூட்டம்னாலே கஷ்டம். நம்ம போவோமா? ஒரு சீஜயந்தி இன்னைக்கு மதுராவில் போய் இருந்து பாருங்களேன், 700,000 பேர் இருப்பாள். அப்போ அதுக்குள்ளே நம்மளும் போனோன்னா அந்த கூட்டத்தில் இடிபட்டுன்னு அந்த அரை வினாடி கண்ணன் தரிசனம் கிடைக்குமாங்கிறது தான் பேச்சு. அதை விட்டுட்டு நம்ம சௌக்கியமாக போயிட்டு ஒத்தர் இந்த பக்கம் அந்த பக்கம் இடிக்காமல், ஆமாம் இதே மாதிரி உதக பாதுகாத்து இந்த சரீரத்தோடு போகிறாரு இவர் வைகுண்டத்துக்கு. இப்போ வைகுண்டம் போக வேண்டாம், பக்கத்து பட்டணத்துக்கு பக்கத்து பிறவி கூட இந்த சரீரத்தோடு கிடைக்காது, விட்டால் தான் போக முடியும். நல்லே ஒரு பக்கம் எல்லாருமா சேர்ந்துருக்கணும். கோட்டீஸ்வரம் கூட வாசலில் வந்து நாட்டி மாடுவார். இங்கே இதெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த வர்க்கம் பிரித்து விட்டுட்டோம் பாருங்கள், இன்னார் இப்படி தான் இருப்பா, இன்னார் தான் வெட்கம் இல்லாத ஆடிட்டு இருப்பா. நான் எடுத்துப்போம் அங்கே அதெல்லாம் இல்லை. படகு வண்டியில் வந்து நிற்பா, கார்த்தால 5:30 மணிக்கு வந்து பாட்டி எல்லாரையும் இறக்கி விட்டு போவாள். இப்போ சொன்னனே துவாரகையில் எல்லா மூத்த வயோதிக பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தெல்லாம் பெண்கள் வந்து இறங்குறா. 2 மணி நாழி காய்கறி திருத்தரா புஷ்பம் தொடுத்து தொடுத்து கொடுத்துட்டுருக்கா. 9:30 மணிக்கு பிள்ளை வியாபாரத்தை பார்க்க போகிறச்சே அந்த படகாட்டம் வண்டி வருது, திரும்ப கொண்டு வீட்டில் விட்டு போய்ட்றான். இது இத்தனை மூதாட்டிகளும் வந்து 2 மணி நாழி கைங்கிற மாட்டாளே. போகுமா கோவிலில் போயிட்டு நம்ம பார்த்துட்டு குப்பை ஏதான் இருந்ததுன்னா தேவஸ்தானத்தில் ஒழுங்காக பார்க்கலன்ட்டு வந்துடுவோம். நீர் என்ன சுவாமி பண்ணியிருப்போ தேவஸ்தானத்தில் பார்க்கலன்னா? இது தேவன் இத்த ஸ்தானமாக கல்பிச்சிருக்காரு. அப்போ அதற்குரிய கைங்கிறமனா பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம தான் கொஞ்சம் சரிவர புரிஞ்சுக்கணும். புராண காலத்தில் இருந்த விதம் வேறையாக இருக்குது, இன்னைக்கு இருக்கிற விதம் வேறையாக இருக்குது. புரிந்து கொண்டு பக்தி மார்க்கத்தோடு இருக்க வேண்டும். கண்ணன் தான் ரணச்சோழராயா இருந்தார். அங்கிருந்து நேரம் மேற்க போனார் கோமதி நதிக்கரை. குஜராத் மாநிலத்தினுடைய மேற்கு எல்லை கோமதி நதி கடலில் போய் கலக்கிற இடம். மேற்கு நோக்கி ஓடுகிற நதி. அந்த நதிக்கரையில் தான் துவாரகை. 12 யோஜன தூரத்துக்கு சமுத்திரராஜனிடத்தில் கண்ணன் இடத்தை பிரார்த்திக்கிறார். அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கார் பாருங்க. இப்போ நிறையா எங்கெங்கே இடம் போகாதோ, இந்த வளைகுடா நாட்டிலெல்லாம்
சமுத்திரத்திலேருந்து இடத்த கையழகப்படுத்தி கட்டிகிட்டே இருக்கான்னு பார்க்குறோம் பாருங்க. அது அப்போவே அதுங்கிட்டக்கர் கொல்லியது. ஏன்னா இதுலேருந்து தாவினா வளைகுடான் அடுதானே, அந்த மூலையில் கண்ணன் என்னைக்கோ ஆரம்பித்து வச்சார். 12 யோஜனை தூரத்துக்கு, ஒரு யோஜனைனா 10 மைல், அப்போ 120 மைலுக்கு கடல்லேருந்து இடம் வாங்கினார். வாங்கி பெரிய அரண்மனையை ஸ்தாபிக்கிறார். யோஜனானாம் இதி சஞ்சிந்திய கோவிந்தா யோஜனானாம் மகோதனிம் யயாச்சே துவாதச புரிம் துவாரகா துவாரகாம் தத்திர நிர்மமே மதுராவாசினம் லோகம் தத்திர ஆனிய ஜனார்தனா ஆசன்னே காலயவனே மதுராஞ்ச ஸ்வயம் யயௌ யத்ர சேதே மகாவீர்யா முச்சுகுந்தோ நரேஸ்வர சோபி பிரவிஷ்டோ யவன திருஷ்ட்வா சையாகதம் நிருபம் உத்தாய முச்சுகுந்தோபி ததர்ஷ யவனம் நிருப. முச்சுகுந்தனுக்கு அனுகிரகித்தார். பெருண்ட துவாரகா பட்டணத்தையே ஸ்தாபித்து விட்டார். அங்குதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே ஆள் வேணும் என்ன, மதுராலேருந்து யாதவர்களை எல்லாம் குடிபுகுத்துறாராம். 52 கோடி யாதவர்கள், ஒத்தர் இல்லை, 52 கோடி பேரை ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே மொத்த பேரையும் அங்கே போய் குடி வச்சிருக்கார். இன்றைக்கி நீங்கள் அந்த கோமதி துவாரக சேவிக்க போனால் 52 படி ஏறணும். எதுக்குன்னு கேட்டாவா பதில் சொல்லுவாள். 52 கோடி யாதவர்களை கண்ணன் இங்கே கொண்டு மாற்றிருக்கார். அங்கே ஒவ்வொரு நாளுமே 5 தடவை கொடி மாத்திரா. நம்ம துவாரகைக்கு போயிட்டே இருக்கிறச்சேவே, ரொம்ப தூரத்துலேருந்து அந்த பட்டொளி வீசி பறக்கும் கொடி, நம்ம பாரத தேசத்து கொடின்னா சொல்லுவோம் பாருங்க, அதை போல் சகப்பா நீண்டு பறந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் தூரத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பார்க்கச்சேவே நமக்கு உள்ளெல்லாம் ரொம்ப பூரிப்பாக போடும். வரோம் போல் இருக்கு. துவாரகைக்கு கிட்டக்க வந்துட்டோம். மதுராம் பிராப்பிய கோவிந்தா கதங்கோகுலம் ஏஷ்யதி, என்னைக்கோ மதுரைக்கு போனார் கண்ணனுட்டு கோகுலஸ்திரீ சொல்லுண்டா மாதிரி நமக்கும் அயோத்தி கிட்டக்க போகிறோம், பிருந்தாவனத்துக்கு போகிறோம், துவாரகைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஆசை தானே. 2-3 மாசமாக கோடி கட்டுவா. நம்ம போகிறோம், எங்கெல்லாம் சேவைக்கு போகிறோம், அதுக்கு பொட்டியெல்லாம் என்ன கட்டிக்கணும், 2-3 பொட்டி கட்டுவா. இப்போ எடுத்துன்னு வரச்சே சொல்லிகிட்டே இருப்போம், வேண்டாம் ஒன்றும் கொண்டாதீங்க, குறைச்சலாக கொண்டாங்கன்னுட்டு. ஆனால் அது போ, இங்கே இதை உடுத்திக்கணும், அங்கே அதை உடுத்திக்கணும், அங்கே அதை போட்டுக்கணும் அப்படின்னு எல்லாம் கோடி கடித்து பண்ணி பண்ணிச்சுடுவா. அங்கே போயிட்டு திரும்பி வந்து 1 பொட்டி தான் திறந்தே இருப்பான். மற்ற 2 பொட்டியும் திறக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. நாங்கள் திறக்க விட்டால் தானே, என்ன வேலை ஜாஸ்தியாக இருக்குது, போகணும் போகணும், தீர்த்தமானணும், பெருமாள் சேவிக்கணும், எங்கேயும் நிற்கக்கூட விடமாட்டேங்கிறா. அதனால் போகிறச்சே குறைச்சலாக போகணும், வெட்கத்தை விட்டுட்டு தான் போகணும். எல்லா இடத்துலையும் அப்படியே நம்ம வீட்டு குளியரலை கிடைக்கும்னு நினச்சின்லாம் போகக்கூடாது. அது கிடைக்காதுன்ட்டு தானே போயிருக்கோம். மீண்டும் இதே குழாயா, இங்கேயே நான் அங்கே போயிட்டு கங்கால தீர்த்தமாடுறோம், யமுனாலேன்னுட்டால் மறந்து தான் தீர்த்தமாடணும். ஆண் பெண் ஒன்றா தான் குளிக்கிறா, ஓரளவு படித்துறை பிரித்து விட்டுருக்கா. அதுக்கு மேலே சரீரம் சரீரம் தான், ஏதோ ஜாக்கிரதையாக இருந்துக்கலாமே தவிர, அதுக்கு மேலே இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து பண்ணணுங்கிறதெல்லாம் வடக்க இல்லை. ஒரே ஒரு உள்ளு இருந்ததுன்னா 4-5 பேர் தங்கத்தான் தங்குவா, நம்ம 2 பேர் தங்குவோன்னுவோம், ஆனால் வடக்க போனால் இங்கே 6 பேர் தங்கலாங்குவா. ஏன்னா அவ்வளவு தான் இடம் இருக்குது, இருக்கிற இடத்துக்குள்ளே தானே தங்கி ஆகணும். அதுதான் கோமதி துவாரகையின் ஏற்றம். எங்கே பகவான் எப்போதும் சந்நிகிதனாக இருக்கிறாரோ, இதனுடைய முதல் இடத்தை இப்போ சேவிச்சுக்கிறோம். இங்கேருந்து இப்போ கடலில் படகில் போனோம்னால் அங்கே பேட் துவாரகான்னு 3வது துவாரகா. அங்கே தான் பேண்ட்டுன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறா, இல்லை பேட்டின்னு சொல்கிறா. பேண்ட் ஒரு பெட்டி, உண்டியல் பெட்டி வைக்கிறா பாருங்க, அதிலெல்லாம் ஹிந்தியில் எழுதிச்சு பேண்ட். பேண்ட் நம்ம தானம் கொடுக்கறது உண்டியலில் தான் போடணுங்கிறதுக்காக, அப்போ அங்கே போய் நம்ம அதெல்லாம் தானம் கொடுக்குற இடம்ங்கிறதுக்காக பேண்ட்டு துவாரகாவே பேட் அப்படின்னு வச்சுருக்கான்னு சொல்கிறா. இல்லைன்னா பேட்டி, பேட்டின்னா பேட்டி கொடுத்தார். எங்கே போய் சுதாமாவோட கண்ணன் உட்கார்ந்து பேசினாரோ அவருக்கு பேட்டி கொடுத்து அவரோட பேசியிருந்த இடம் பேட் துவாரகா என்று சொல்லப்படுறது. நல்லா 3 துவாரகா பார்த்துட்டோம். இப்போ முதல் துவாரகா டாக்கூர் துவாரகா, அடுத்த துவாரகா கோமதி துவாரகா, 3வது பேட் துவாரகா, பக்கத்தில் போகிற வழியிலேயே மூல துவாரகான்னு இருக்குது. எல்லாமே குஜராத். இதை தாண்டி ராஜஸ்தானத்துக்கு போனோம்னா ஒரே ஒரு துவாரகை, ஸ்ரீநாத துவாரகா. ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்நிவாசே தியாலாபினம் பிரதிபதம் குருவாம் முகுந்தான்னு குலசேகரர் முகுந்த மாலையில் பிரார்த்திக்கிறார் இல்லையோ, அதுதான் நாதத்வாரகா. மீராபாயினால் அவ்வளவு பிரசித்தி பெற்ற நாதத்வாரகா. உதய்பூர்னு வருது அந்த அரண்மனையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வடக்க ஒரு 50 மைல் தூரம் போனோம்னா ரொம்ப ஆச்சரியமானது. அங்கேயும் இதே தான், 5:30, 7:30, 9:30, 20 நிமிஷம் தான். மறுபடியும் சாயங்காலம் 5, 7, 8. பெருமாள் எப்போ சேனிச்சுப்பார், அதெல்லாம் விஸ்வரூபம் 5:30 ஆகும். அப்போ அர்ஜாமம் 8:45 ஆகிடும். ரொம்ப சீக்கிரம் சேனிச்சுடும். நமக்கு தான் 10 மணிக்கு பொங்கல் பாலாறு தான், இப்போ தான் அரவணையே சத்தம் கேட்குறது, இப்போ 10:30 ஆகிடுறது, 11 ஆகுது, விடிய விடிய பெருமாளுக்கு சேவை. இதெல்லாம் இங்கே கேள்வியே பட முடியாது நமக்கு. அதெல்லாம் நம்ம பக்கத்தில் தான் வச்சுருக்கோம்னா பரிவு குறையறதுன்னு அர்த்தம்.
அப்போ அந்த திருமேனி என்ன விக்கிரகமாக சிலாரூபமான திருமேனியா? அந்த திருமேனிக்கும் கால் வலிக்கும்னு தான் நினைக்கணும். நினைக்கலாமான்னா நினச்சவா இருந்திருக்கா, நம்ம தான் இன்னைக்கு குறைச்சுனுட்டோம். நல்லே பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக பேட் துவாரகே ஸ்தாபித்தங்கிருந்தார். வாக்கியம் நமதி செய்வோர்வி யுஷ்மத் பாத பிரபீடிதா ஆக துவாரகா நிர்மாண சரித்திரம் சொன்னார். கண்ணன் துவாரகையிலே பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். அந்த சமயத்தில் ஓர் நாள் ருக்மிணி தேவி சந்தேசம் அனுப்பினாள். இப்போ அடுத்த சரித்திரம், கண்ணனுக்கு வயசாகுது, ருக்மிணி பிராட்டியோட திருக்கல்யாணம் நடக்க போகிறது. ருக்மிணி தேவி பீஷ்ம கங்கிரவனுடைய பொண்ணு, நாகபூர்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஏற்கனவே சொன்னேன் ராம்டேக்குங்கிற இடம். அதுக்கு இன்னொரு பக்கம் போனீங்கன்னா கவுண்டின்யபுர் இன்னொரு ஊர் இருக்குது, குண்டினபுரம் குண்டினபுரம்னு சொல்லுவாள். அதுதான் ருக்மிணி தேவியினுடைய பிறப்பிடம். அது எல்லாமே விதர்ப தேசம். விதர்ப தேசத்தில் இருக்கிற ருக்மிணி தேவி கண்ணனிடத்தில் காதல் கொண்டாள். எப்படி இவனுக்கு இப்படி அப்படி தெரிஞ்சது? உபன்யாசகால் போயிட்டு வருவாளாம். பாகவதத்தில் நன்னா சொல்கிறார், கிருஹாகதைஹி, இவன் வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு உபன்யாசகா போகிறா, ருக்மிணி வீட்டிலேருந்து கண்ணன் வீட்டுக்கு உபன்யாசகா வரா, அவள் சொல்லி சொல்லி நன்னா கேட்டிருக்கா அப்படின்னு தப்பு நாள் அன்றைக்கே உபன்யாசகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோனு. இன்றைக்கி இல்லை உபன்யாசகாலெலாம் ருக்மிணி தேவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணன் பேரில் காதலை வரவழைச்சதே உபன்யாசகம் தான். அவனை பற்றி இவருக்கு எடுத்து சொல்லி, ஆனால் அவள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொல்லிட்டுருக்கேன், மற்ற யாருக்கும் இல்லை. இப்போ கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும், ஏன்னா இது திவ்ய தம்பதிகளோ இல்லையோ. பார்த்தார், எல்லாருக்கும் ஆசை ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு. சோதனையாக இவளுக்கு மூத்த அண்ணன் ஒருத்தன்தான் ருக்மின்னு பேர், அஞ்சு பிள்ளைகள், கடைசியாக ஒரு பொண்ணு. அந்த ருக்மிக்கு மட்டும் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. சிசுபாலன் ஒரு மாமா பிள்ளை பார்த்துருக்கோமே, கண்ணனுக்கு ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன், இன்னொரு அத்தை பிள்ளை ஸ்ருதஸ்ரவாங்கிற பெண்ணு அத்தையாக இருந்தா, அவளை தமகோஷன் சேதி தேசத்து மன்னவனுக்கு கொடுத்தா, அவனுடைய பிள்ளை தான் சிசுபாலன்னு ஏற்கனவே நம்ம கிருஷ்ண அவதார காலத்திலேயே பார்த்துருக்கோம். அந்த சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ண ஆசை, இவளுக்கு அதில் விருப்பமே இல்லை. கல்யாண தேதி குறிச்சாச்சு, மூணாம் நாள் கல்யாணம். இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை, நாம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். என்னொரு விருத்த பிராமணரை கூப்பிட்டா, ஏழு ஸ்லோகங்கள் எழுதினான். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பாகவதத்தில். ருக்மிணி சந்தேஷம் ருக்மிணி சந்தேஷம்னு வரும். ஏழு ஸ்லோகங்களை எழுதி ஓலைச்சுவடியில் கட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் போய் கண்ணன் அப்படியே சந்தித்து ஓலைச்சுவடியை கொடுக்குறார். வாங்கி படித்து பார்த்தா, உடனே நீர் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஸ்ருத்வா குணான் புவனசுந்தர செண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம். தேவரீர், என் செவியின் வழி புகுந்து என் மனசிலே நீர் வீற்றிருக்கிறீர், அதனால் நீர் தான் வரணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இடம் தேதி பொருள் எல்லாம் சொல்லியிருக்காள். கண்ணனும் தன் தேரில் ஏறி அமர்ந்து கொண்டு வாயுவேக மனோவேகமாக வந்து குண்டினபுரத்தை அடைந்து ருக்மிணி பிராட்டியை சிறப்பிடிக்கிறா போல எடுத்து எல்லாரும் எதிர்த்து வந்தாளாம். எல்லாம் எதிர்த்து வந்தவர்களையெல்லாம் ஜெயித்து கண்ணன் துவாரகைக்கு அழைத்து கொண்டு போய் மீண்டும் பத்திரிகை அடித்து மொத்த பேரையும் கூட்டு ருக்மிணி கல்யாணம் அங்கே நடந்தது. அதைத்தான் சரித்திரம் சொல்கிறார். சோபாவினி விவாகேது தாம் கன்யாம் கிருத்தவான் ஹரிஹி ததச்ச பௌண்டரக ஸ்ரீமான் தந்தபக்திரோ விதூரதா சிசுபால ஜராசந்த சால்வாத்யாஞ்ச மகீபிருதா நிர்ஜித்ய ருக்மிணம் சம்யக் உபயேமேச்ச ருக்மிணீம் ராட்சசேன விவாகேன சம்பிராப்தாம் மதுசூதனா. ராட்சச விவாக முறையில் கண்ணன் ருக்மிணி அழைச்சின் போனார், கல்யாணம் பண்ணிட்டார். இதான் முதல் திருக்கல்யாணம். கண்ணனுக்கு அஷ்ட மகிஷிகள்னு முக்கியமாக சொல்லுவார். எட்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார். முதல்ல ருக்மிணி, அதுக்கப்புறம் சத்யபாமா, ஜாம்பவதி, லக்ஷ்மணா, காளிந்தி, மித்ரவிந்தா, சத்யா என்று எட்டு பேரை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். இன்றைக்கி அந்த எட்டு பேரோட சேவிக்கணும்னால், ஏற்கனவே பேடு துவாரகா சொன்னேனே, அங்கே போனேன்னா எட்டு சன்னதி வச்சுருக்கா. கண்ணன் நடுவாக எழுதியிருக்கார். அப்படியே பிராகாரத்தில் வந்தோம்னா எட்டு சன்னதி, ருக்மிணி பிரதான சன்னதி, மற்ற எல்லா தேவிகளுக்கும் அங்கே சன்னதி இருக்குது. அஷ்ட மகிஷிகளோடு அங்கே சேவிச்சுக்கலாம். இதை போலே பர்சானா ராவல்ங்கிற இடம் கேள்விப்பட்டிருப்பீள், பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில். அதுதான் வடக்க ரொம்ப பிரசித்த ராதா ராதா ராதாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமிலாம் சொல்கிறா பாருங்க. அது தமிழ் அவ்வளவு பிரசித்தி கிடையாது. ஆழ்வார்களுடைய பாசரங்களில் ராதாங்கிறத பற்றின எந்த பேச்சும் கிடையாது. ஆனால் வடக்க ரொம்ப பிரதானம். பஜனை சம்பிரதாயத்தில் ராதா கிருஷ்ணன் ரொம்ப முக்கியம். அந்த ராதாவனுடைய பிறப்பட ஸ்ரீஜி மந்திர்னு அங்கே வச்சுருக்கா. அந்த பிரதப்படம் பர்சானா ராவல்ங்கிற இடம். அந்த இடத்துல போனாலும் இதே மாதிரி தான். இப்போ இங்கே போனால் துவாரகையில் சேவித்தோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேட் துவாரகால சேவிச்சுண்டோ அங்கிருந்து. அதே போல் ராதாஷ்டமி அங்கே கொண்டாடுறாப்போ, அங்கே போனிருந்தாலும் அட்ட சகிக்கள்னு சொல்லுவா. இப்படி சொன்னது அட்ட மகிஷிகள், அது கண்ணனுடைய தர்மபத்னிகள். ஆனால் அட்ட சகினால் ராதாவுக்கு அட்ட சகிக்கள் இருந்தா, அவள் என்ன நம்புறாள்னால்
பிருந்தாவனத்தில் ஒருத்தர் வயத்தில் பட்னியோடு ஒரு கையில் சல்லி காசு இல்லாமல் ஆரோத்தர் பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். எனக்கு இந்த ஊர் தான் ரட்சிக்கணும்னுட்டு அவர் பேசாமல் உட்காண்டு பஜனை பண்ணிட்டு ஒரு தெருக்கோடியில் உட்காண்டிருந்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே உணவு பொட்டலமும் போத்திக்கிறதுக்கு ஒரு கம்பளியும் கண்டிப்பாக கிடச்சிடுங்குவா. அது யாரோ கொண்டு கொடுத்துருவா. எப்படி கொடுப்பாள்னா ராதா தான் கொண்டு கொடுக்குறாங்கிறாவா. அந்த ஊர்லலாம் ராதாராணி ராதாராணி. இப்போ வண்டி ஓட்டின்னு போயிட்டு இருந்தால் கூட அடிக்க மாட்டான், சத்தமே கேட்காது, ராதே ராதே. அதே மாதிரி இப்போ அயோத்திக்கு போனால் சியாராம் சியாராம். அவள் ஆறும் பசுமாடுகளை ஓட்டுறது கிடையாது, அடிக்கிறது இல்லை, சத்தம் போடுறது இல்லை, ரொம்ப பொறுமை. நமக்கு பார்த்தா அது என்னது, இது என்ன பொறுமை, நமக்கு சட்டுன்னு வள்ளுன்னு வளர்த்தோணும். மாடுகள்லாம் குறுக்கு போனால் வண்டி அடித்து நகத்தலாமா, நகத்தாத மெதுவாக கூட்டின்னு போகணுங்கிறது தான் பசுமாட்டுக்கே நம்ம கொடுக்குற மதிப்பு. அப்போ அட்ட மகிழ்ச்சிகள் ஒரு பக்கம், பிருந்தாவனம் பக்கம் போனோம்னால் அட்ட சகிகள் மற்றொரு பக்கம். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. ருக்மிணிக்கு கல்யாணம் நடந்தது, கண்ணனோடே கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான். திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேஷழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேணும் அரங்கமேனு போசலம். ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிரத்யும் என்கிற மூத்த குமாரர் பிறந்தார். பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் திருவவதாரம் பண்ணினார். அப்போ கண்ணன் அடுத்து பிரத்யும்னன் அடுத்து அனிருத்தன். ப்ரசீத ப்ரசீத பிரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.